இந்த 2022 ஆண்டுல எந்தெந்த லவ் பேர்ஸ்லாம் கல்யாணம் பண்றாங்க, அதுவும் முக்கியமா செலிபிரிட்டி கப்பிள்ஸா யார் யாரெல்லாம் மாற போறாங்க அப்படின்றது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 2022 ஏகப்பட்ட பேர் அடுத்தடுத்து கல்யாணம் பண்றதுக்காக வரிசை கட்டி நிக்கிறாங்க. அண்ட் ஏன் இந்த 2022 இவ்வளோ பேர் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா, 2019 இருக்கட்டும், 2020 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், இந்த 3 வருஷங்கள்லயும் கொரோனாவோட பாதிப்பு எல்லா இடங்கள்லயும் அதிகமா இருந்தது. சோ இதனால நிறைய பேர் இப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்னு தள்ளி போட்டாங்க. சோ அதனால 2022 இந்த வருஷம் அடுத்தடுத்து ஏகப்பட்ட பேர் கல்யாணம் பண்ண போறாங்க. அண்ட் இவங்க கல்யாணம் எப்பப்பா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பல பேரோட திருமணம் இந்த வருஷத்துல நடக்க போகுது. அந்த வகையில இந்த வரிசையில ஃபர்ஸ்ட் இருக்கிறது நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா லிவிங் டுகெதர்ல இருந்ததுனால எப்போ கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு தமிழ் சினிமாவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்துச்சு. சோ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கற வகையில இந்த 2022 ஆண்டு ஜூன் மாசம் இவங்க ரெண்டு பேருக்கும் திருப்பதியில கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு தகவல் வந்துருச்சு. சோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கப்பலா இருக்கிற நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனுக்கு இந்த வருஷம் திருமணம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இந்த வரிசையில இருக்கிறது பிரியா பவானி சங்கர் அண்ட் ராஜ்வேல். இவங்க ரெண்டு பேரும் தான். பிரியா பவானி சங்கர் இப்போதான் வெள்ளித்திரைக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆகி அடுத்தடுத்து நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க இவங்க லவ்வரை கிட்டத்தட்ட 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நடுவில் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சு. அண்ட் பிரியா பவானி சங்கர் இப்போ சிங்கிள் தான் அப்படின்னு பல ரூமர்ஸ் வந்தாலும், இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ற வகையில இந்த வருஷம் பிரியா பவானி சங்கர் அண்ட் அவங்களோட லவ்வர் ராஜ்வேல் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது வினய் அண்ட் விமலாராமன். இவங்க ரெண்டு பேரும் தான். ஆக்டர் வினய் அவர்கள் கொஞ்ச நாளாவே நடிகை விமலாராமனை காதலிச்சுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஹாலிடேஸ்ல நிறைய டூர் போறதும் அந்த போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியா பேஜஸ்ல அப்லோட் பண்றதுமா இருந்தாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் இந்த வருஷத்திலே திருமணம் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இந்த வரிசையில இருக்கிறது முகின் ராவ் அண்ட் யாஸ்மின் நதியா. இவங்க ரெண்டு பேரும் தான். பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா மக்கள் மத்தியில ரொம்ப திருமணமாக போது மகனான விஜய் பிரபாகரனுக்கும் கீர்த்தனா அப்படின்ற பொண்ணுக்கு 2019 ஆண்டே எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சோ கொரோனா மாதிரி பல ரீசன்ஸால இவங்களும் திருமணத்தை தள்ளி போட்டுட்டே வந்தாங்க. அண்ட் இப்போ 2022 ஆண்டு இவங்களுக்கும் திருமணம் ஆக போகுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. சோ இந்த 2022 ஏகப்பட்ட பேர் அடுத்தடுத்து திருமணம் செய்றாங்க. சோ இந்த வரிசையில நீங்க எந்த கப்ல எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட சினிமா நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.